ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்பிகாஸ் வேர்ல்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம ஒரு பெரிய வடைச்சட்டியில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கொதிக்க விடலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம கடையில் இப்போ நாங்கள் சந்தைக்கு போயிருந்தோம், அதில் ஒரு பேக்கெட் பாஸ்தா வாங்கிட்டு வந்தேங்க. இது 200 கிராம் இருக்குங்க. இதை இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்ததும் இந்த தண்ணிக்குள்ளே நம்ம இந்த பாஸ்தாவை போட்டு வேக வைக்கலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் இந்த பாஸ்தாவை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. கொஞ்சம் நேரம் இப்படி விட்டுறலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கொஞ்சம் வெந்திருக்குங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாங்க. 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணி அதை ஒரு வடிகட்டியில் வடிச்சிடலாங்க. இப்போ நம்ம வடிச்சிட்டோங்க. இப்போ இதில் பச்சை தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் சூட போக்கிடலாங்க. ஜில்லு தண்ணி ஊற்றும்போது அந்த சூடு போச்சுன்னா கொஞ்சம் பளபளன்னு ஆகுங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக வடித்ததுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிடலாங்க. அப்போ தான் அது உதிரி உதிரியாக இருக்குங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வெட்டி வச்ச காய்கறிலாம் ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க, பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பீன்ஸ் காய் அதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. கேரட்டும் அப்படி தாங்க. இந்த மாதிரி சன்னமாக பொடியாக நறுக்கும்போது எண்ணெயில் சீக்கிரம் வணங்கிடுங்க, சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுக்கலாங்க. பூண்டு போட்டு பூண்டு நல்லா பொரியட்டுங்க. இப்போ பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அடுத்தது நம்ம வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் சேர்த்தி வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி நம்ம வணக்கும்போது நல்லா வணங்கிக்குங்க. நம்ம இந்த பாஸ்தா சாப்பிடும்போது வெங்காயம் நல்லா வணங்கி இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காகத்தான் நல்லா வணக்கிக்கிறேங்க. போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு வணக்கும்போது அந்த உப்பு வந்து அந்த வெங்காயத்தில் நல்லா பிடிச்சிருக்குங்க. அப்போ சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா வணங்கினதுக்கு அடுத்தது நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி தக்காளி அப்படி தாங்க நம்ம பொடிசாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை வந்து பியூரியாக அரைச்சி, தக்காளி அரைச்சி அந்த சாரை வந்து ஊற்றியும் கூட நம்ம செஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம சேர்த்தும்போது நமக்கு நல்லா சீக்கிரமும் வணங்கிரும், சாப்பிடும்போது அது ஒரு டிஸ்டர்பன்ஸ், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் டேஸ்ட்டு மட்டும் நமக்கு அதோடய டேஸ்ட்டு மட்டும் கிடைக்குங்க. குழந்தைங்க வந்து அந்த பொறுக்கி பொறுக்கி எடுத்து வைக்க மாட்டாங்க, அழகாக சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி செய்யும்போது தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வணங்கிடணுங்க. நம்ம வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அதை விட கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ரா போடணுங்க இந்த டிஷ்ஷுக்கு, அப்போ தான் அது டேஸ்ட்டு கொடுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி மைய வணங்கிடணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணங்கியிருக்குங்க. இந்த மாதிரி நல்லா வணங்கிடணுங்க. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க. அடுத்ததான் நம்ம கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேங்க. அப்புறம் வரம் மிளகாய்த்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நம்ம இந்த மிளகாய்த்தூள் தான் காரத்துக்கு சேர்த்துறோம், ஸோ அதனால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இன்னும் காரம் வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்திங்க கூட போட்டுக்கலாங்க. இது வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க காரம், குழந்தைகளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருந்ததுங்க. இப்போ இந்த
மசாலாவோட பச்சவாசம் போகிற மாதிரி வணக்கிட்டு இனி காய்கறிகள் சேர்த்திக்கலாங்க. ஃபஸ்ட்டு பொடியாக நறுக்கின கேரட்டு அதே மாதிரி பீன்ஸும் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுறேங்க. இப்போ நல்லா அந்த மசால் கூட வந்து இந்த காய்கள் வந்து நல்லா சேர்ந்து கலந்து விடுங்க. இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாங்க. ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சமாவது வெந்திருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வேகாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குப்புன்னு மூடி வச்சிடலாங்க. அந்த இதுலேயே வந்து ஒரு ஆஃப் பாயில்ட் ஆயிரும் காய்கறிகள். இப்போ அதை வந்து நம்ம மூடி வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆஃப் பாயில்ட் ஆயிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொடைமிளகாய் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்தோங்க, அதையும் இதில் சேர்த்திக்கலாங்க. இப்போ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இப்போ நல்லா மசாலாலாம் காயெல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருந்த அந்த பாஸ்தாவை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாஸ்தாவும் அந்த மசால் காய்கறிகள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு கரெக்டான பார்த்துக்கங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க. இந்த பாஸ்தா நம்ம அடிக்கடி செய்யாட்டியும் என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து நம்ம கடையில் போய் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுற சமயத்தில் இந்த மாதிரி நம்ம பாஸ்தா வாங்கி அழகாக செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. நல்லா நம்ம கிளறி விட்டு இருந்தோம்னா பாருங்கள் எல்லா மசாலோட ஒன்றா சேர்ந்துருச்சுங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் ஒவ்வொரு ஸ்பூன் ஊற்றி நல்லா கலக்கிக்கலாங்க. நல்லா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கலக்கி விடுறோமோ ஆனால் உடையாமல் கலக்கி விடுங்க. நல்லா பெரட்டி விடும்போது அதெல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிக்குங்க. இப்போ கடைசியாக நம்ம மல்லித்தலை தூவி அதை ரெண்டு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. காய்கறிகள்லாம் போட்ட சுவையான யம்மியான பாஸ்தா ரெடிங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஷ் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.